ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளா தேவைப்படுற ஸ்டீல், காப்பர், அலுமினியம், ரப்பர், செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு இந்த எல்லா மெட்டீரியல்ஸோட காஸ்டும் கடந்த 2 வருடமா எக்கச்சக்கமா உயர்ந்திருக்கு. இதனால மேனுபேக்சரர்ஸ் தங்களுடைய கார்களின் விலையை உயர்த்தறது தவிர வேற எந்த வழியும் இல்ல. நீங்க எப்ப கார் புக் பண்ணியிருந்தாலும் நீங்க டெலிவரி எடுக்கும் போது இருக்கிற பிரைஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். ஜனவரி 2022 இருந்து எல்லா கார் மேனுபேக்சரர்ஸும் மறுபடியும் விலை உயர்த்துவாங்கன்னு நாங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த விதத்துல ஹியூண்டாய் மோட்டார்ஸ் அவங்களுடைய கிட்டத்தட்ட எல்லா மாடல்களுக்கும் விலையை உயர்த்திருக்காங்க. எந்தெந்த மாடல்கள் எவ்வளவு விலை உயர்வை சந்திச்சிருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நாம பார்க்க போறது ஹியூண்டாயோட பாப்புலர் எஸ்யூவியான கிரெட்டா. கிரெட்டாவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் ₹7,000 விலை உயர்த்திருக்காங்க. சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியான வென்யூவுக்கு பெட்ரோல் வெர்ஷனுக்கு ₹2,100, டீசல் வெர்ஷனுக்கு ₹4,100 விலை உயர்த்திருக்காங்க. பிரீமியம் ஹேட்ச்பேக்கான i20க்கு ₹6,800 விலை உயர்த்திருக்காங்க. கிராண்ட் ஐட்டன் நியோஸ்க்கும் மற்றும் அதனுடைய செடான் வெர்ஷனான ஆராவுக்கும் ₹7,300 வரைக்கும் விலை உயர்த்திருக்காங்க. என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கான சாண்ட்ரோவுக்கு ₹10,000 ₹17,400 வரைக்கும் விலை உயர்வு செஞ்சிருக்காங்க. அண்ட் ஹியூண்டாயோட வெர்னா செடானுக்கு ₹4,000 விலை உயர்த்திருக்காங்க. இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்லேயே ஹியூண்டாயோட 7-சீட்டரான அல்கசாருக்கு ₹22,000 விலை உயர்த்திருக்காங்க. இந்த விலை உயர்வு எல்லாமே ஹியூண்டாயோட மிட் ரேஞ்ச் கார்ஸ் வரைக்கும் தான். ஹியூண்டாயோட பிரீமியம் கார்ஸான டூசான், எலான்ட்ரா, கோனா இவி போன்ற வண்டிகளுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஹியூண்டாய் கார்ஸோட கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் அதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அடுத்தது நீங்கள் எந்த பிராண்டோட விலை உயர்வை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.